எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம TKinter யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜஸோட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு இமேஜை நம்மளுடைய சாஃப்ட்வேரில் கொண்டு வரணும்னு நினச்சோன்னா TKinterல அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனாக இந்த ஃபோட்டோ கேலரி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இமேஜஸ்லாம் வந்து நடுவில் வரும். நம்மளுக்கு மூணு பட்டன் இருக்குது, பேக், எக்ஸிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு பட்டன்ஸ் இருக்குது. இது நம்ம பட்டன்ஸை கிளிக் பண்ணோன்னா அடுத்தடுத்த இமேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆயிடும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இது மூலமா நம்ம இமேஜஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் TKinter-ல. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனுக்கு நான் எழுதின கோடு. இதை நான் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து நம்ம கால்குலேட்டர் பண்ண மாதிரியே நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக என்னெல்லாம் வச்சுருப்போம் ஒரு TKinter அப்ளிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ மெயினாக அதை மட்டும் நான் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா இம்போர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மூணு லைனும் நம்ம எல்லா TKinter அப்ளிகேஷன்லையும் வேணும் இல்லையா? ஸோ இதை மூணு மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஃபோட்டோ கேலரி அப்ளிகேஷன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா ரூட் டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஜஸ்ட் டைரெக்டாக ஃபோட்டோ கேலரி அப்படின்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அப்படி கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடும். இதோட டைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ கேலரி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்மளுடைய ஃபோட்டோ கேலரிக்கு ஒரு டைட்டிலை நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம வந்து இமேஜஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா TKinter-ல. நம்ம என்ன பண்ணலாம்னா மற்றது எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஜெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ட்ரி விஜெட் யூஸ் பண்ணோம், பட்டன் வேணும்னா பட்டன் விஜெட் யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு விஜெட் யூஸ் பண்ணோம். TKinter-ல இருக்க டிஃபால்ட்டான இமேஜ் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணோன்னா அது ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும். நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் JPEG, PNG இதெல்லாம் ரொம்பவே காமனான எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லையா இமேஜ் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது TKinter-லையே. அதுக்கு தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சில மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி அது மூலமா நம்ம இமேஜை TKinter-ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அந்த மாடியூல்லாம் என்ன இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் PIL அப்படின்னு ஒரு மாடியூல்லேருந்து இம்போர்ட் இமேஜ் டிகே அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டும் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த PIL அப்படின்றது டிஃபால்ட்டாகவே பைத்தானில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுக்கும். அது இன்ஸ்டால் ஆகலைனா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், PIP அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் பேக்கேஜ் மேனேஜர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு எப்படி இந்த PIL இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் வரும். அதுலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இந்த PIL வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதை இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்மளால் இமேஜஸை பைத்தானில் இந்த TKinter அப்ளிகேஷனில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த learn.py அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரில் மூணு இமேஜை நான் போட்டிருக்கேன். ஸோ CPP-னா C++ஓட லோகோ, பைத்தானோட லோகோ, ஜாவாவோட லோகோ, இந்த மாதிரி நான் மூணு இமேஜ் வச்சுருக்கேன். இந்த மூணு இமேஜையும் தான் நம்ம கேலரியில் இப்போ நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இந்த மூணு இமேஜ் இருக்குது நம்மளுக்கு, இதில் ஏதாவது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜாவா இமேஜ் இருக்கு இல்லையா அதை வந்து நான் லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்ன அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா அண்டர்ஸ்கோர் இமேஜ் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இப்போ நம்ம எப்படி ஒரு இமேஜை லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜ் டிகே அந்த மெத்தட் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி டாட் அப்படின்னு போட்டு ஃபோட்டோ இமேஜ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதில் அதை நம்ம கால் பண்ணணும். இந்த கால் பண்ணிட்டு இது உள்ளார நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்னு இன்னொன்று நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி இமேஜ் டாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன் கமெண்ட்குள்ளார எந்த இடத்துல இருக்க இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ என் இமேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி டைரக்டரியில் CSN தமிழ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அது உள்ளார ஜாவா டாட் PNG அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த இமேஜை லோட் பண்ணியாச்சு. அந்த இமேஜை இன்னும் நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கல, இப்போதைக்கு லோட் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த ஜாவா இமேஜ் அப்படின்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா TKinter-ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விட்ஜெட்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வீடியோஸில், லேபிள், பட்டன், இந்த மாதிரி எந்த விட்ஜெட்டாக இருந்தாலும் நம்ம டெக்ஸ்ட்டை போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இமேஜாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறீங்க, அதோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு இமேஜாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த விட்ஜெட்டை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா லேபிள் விட்ஜெட்டை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி அதை டெக்ஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கோம், அதுக்கு பதிலாக நம்ம அதுக்கு ஒரு இமேஜை கொடுத்து டிஸ்பிளே பண்ண சொல்ல போகிறோம். ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா
ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மை லேபிள் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு லேபிள் ஆஃப் அப்படின்னு போட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம ரூட் அதெல்லாம் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு அது அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இமேஜ் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு எந்த இமேஜை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம். நம்ம இந்த எக்ஸாம்பிளில் ஜாவா அண்டர் ஸ்கோர் இமேஜை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறனால நம்ம டேரெக்டாக அதை கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நான் மை லேபிள் டாட் கிரிட் அப்படின்னு போட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ரோ ஜீரோ காலம் ஜீரோவில் டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இமேஜ் காமிக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் லோட் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல காமிக்குது நம்மளோட இமேஜ் வந்து. ஸோ இதை நம்ம பெருசாக்கணும் அப்படின்னா நம்ம இமேஜ் இந்த சைஸில் இருக்குது, அதனால் ஒரிஜினல் விண்டோவும் அந்த சைஸ்க்கு தான் வந்துச்சு. நம்மளோட டைட்டில் வந்து இன்னும் ஃபோட்டோ கேலரி இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஒரு இமேஜ் கொடுத்தோம், அந்த இமேஜை லோட் பண்ணி நம்மளுடைய சாஃப்ட்வேரில் நம்மளுடைய ஜியூஐ அப்ளிகேஷனில் அந்த TKinter வந்து அதை லோட் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக ஒரு இமேஜை நீங்கள் லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இப்படி தான் பண்ணணும். இந்த PIL மாடியூல்லேருந்து இமேஜ் டிகே அண்ட் இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இமேஜை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் TKinter விட்ஜெட்ஸ், நீங்கள் நிறைய விட்ஜெட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா, லேபிள் பட்டன். இப்போ இந்த லேபிள் பதிலாக ஒரு பட்டனாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விட்ஜெட்டில் வந்து ஒரு இமேஜ் நீங்கள் லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த விட்ஜெட்டில் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் அதை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா TKinter உங்களுக்கு அந்த இடத்துல அந்த இமேஜை லோட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு இமேஜை மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது ஜாவா இமேஜ். ஸோ நம்ம ஃபோட்டோ கேலரியில் அந்த மூணு இமேஜையும் லோட் பண்ணி அந்த பேக் பட்டன் நெக்ஸ்ட் பட்டன்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா இமேஜையும் லோட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த ஜாவா இமேஜை மட்டும்தான் லோட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னும் ரெண்டு இமேஜை நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா C++ இமேஜுக்கு நான் CPP கொடுத்துக்கிறேன். அடுத்து ஜாவா இமேஜ்னு இருக்கிறத மாற்றி நான் பைத்தான் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த லொக்கேஷனையும் மாற்றணும் இல்லையா. ஸோ அந்த ஃபோல்டரில் பார்த்தோன்னா CPP PY அப்படின்னு இன்னும் ரெண்டு ஃபைல் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா PY வந்து JPEG ஃபார்மேட்டில் இருக்குது, CPP வந்து PNG ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் CPPக்கு டேரெக்டாக CPP.png கொடுத்துக்கலாம். பைத்தானுக்கு மட்டும் வந்து JPEG-ஆக நான் மாற்றணும். ஸோ PY.JPG அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது மூணையும் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அரேவோ இல்லை ஒரு லிஸ்ட்டோ ஃபார்ம் பண்ணி இந்த மூணையும் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்துட்டு இமேஜஸ் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு அரே மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மூணையும் நான் இது உள்ளார கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து ஜாவா இமேஜ், செகண்ட் வந்து CPP இமேஜ், தேர்ட் ஐட்டம் வந்து பைத்தான் இமேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லேபிளில் இனிஷியலாக நம்ம எதை லோட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக ஜாவான்னு கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் நம்ம இமேஜை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லிஸ்ட்டு உள்ளார வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஜாவாவை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இமேஜஸ் அண்டர் ஸ்கோர் லிஸ்ட்டில் 0 அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜாவா இமேஜ் லோட் ஆகும். ஸோ இன்னும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம அதை மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மறுபடியும் ஜாவா வந்து நம்மளுக்கு லோட் ஆகி காமிக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மூணு பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதாவது பேக் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன், எக்ஸிட் பட்டன். ஸோ பேக் பட்டன் கிளிக் பண்ணால் முன்னாடி இமேஜுக்கு போகணும், நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் அடுத்த இமேஜுக்கு போகணும், எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆயிடணும். ஸோ மூணு பட்டனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை வந்து இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா பேக் பட்டன் க்ரியேட் பண்ணலாம். பேக் அண்டர் ஸ்கோர் பட்டன் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு பட்டன் விஜெட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரூட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இதோட டெக்ஸ்ட் வந்து பேக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம கமாண்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம பேக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்போ எழுதலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த பட்டன்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம அதே மாதிரியே நெக்ஸ்ட் பட்டனையும் க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே கொடுத்துட்டு பேக் அப்படின்ற இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டுன்னு மாற்றணும், கமாண்டையும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டுன்னு மாற்றணும். கடைசியாக நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது எக்ஸிட் பட்டன். ஸோ எக்ஸிட் அண்டர் ஸ்கோர் பட்டன் கொடுத்து பட்டன் ரூட் கமா டெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து கமாண்ட் வந்து நான் ஈக்குவல் டு நம்ம இதுக்கு தனியாக ஒரு மெத்தடை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷனை என் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாகவே TKinter ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ரூட் டாட் குவிட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணோன்னா அதுவே வந்து அப்ளிகேஷனை குவிட் பண்ணிடும். ஸோ நம்ம தனியாக இதுக்கு எக்ஸிட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதை எழுத தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம மூணு பட்டனை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மூணு பட்டனையும் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் ஆட் பண்ணணும். அதை வந்து நம்ம அடுத்த லைனில் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு பேக் பட்டன் ஆட் பண்ணுறோம். ஸோ பேக் அண்டர் ஸ்கோர் பட்டன் டாட் கிரிட் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து நம்ம அடுத்த ரோவில் பண்ணலாம். ஸோ நம்ம இமேஜை வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த பட்டன்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்த ரோ, அதனால் ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட்டன் பேக் பட்டன் வந்து ஃபஸ்ட்டு வரணுங்கிறனால இதை வந்து நம்ம காலம் 0 போடலாம். நடுவில் வந்து நம்ம எக்ஸிட் பட்டன் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா அடுத்து எக்ஸிட் பட்டன் போட்டுட்டு டாட் கிரிட் போட்டு அதே ரோலே வரணும். ஸோ ரோ ஈக்குவல் டு 1, இது வந்து அதுக்கு அடுத்த காலமில் வரணும். ஸோ காலம் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் போடலாம். நெக்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் பட்டன் டாட் கிரிட் போட்டுட்டு இதுவும் வந்து ரோ 1 தான், ஆனால் இது வந்து காலம் 2 இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா 3 பட்டனும் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஏதோ ப்ராப்ளம் வருது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் டிஃபைன் பண்ணல, அதனால் இப்போ இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெஃப் பேக் அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இப்போதைக்கு நம்ம எம்டியாக விட்டுடலாம். அதே மாதிரியே நெக்ஸ்ட்டுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ டெஃப் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரன் ஆகி நம்மளுக்கு 3 பட்டன் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜும் இந்த பேக் பட்டனும் ஃபஸ்ட்டு காலமில் வருது, இந்த எக்ஸிட்டும் இந்த நெக்ஸ்ட் பட்டனும் அதுக்கு அடுத்த 2 காலமில் வருது இல்லையா. நம்மளுக்கு அப்படி வர வேணாம், இந்த இமேஜ் வந்து மொத்த ஸ்க்ரீன்லேயும் வரணும், ஆனால் நம்ம இந்த பேக்கு எக்ஸிட் நெக்ஸ்ட் இந்த மூணுமே அந்த இமேஜுக்கு கீழே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கு தான் வந்து நம்ம போன எக்ஸாம்பிளே பார்த்த மாதிரி காலம் ஸ்பேன் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த ஜாவா அப்படின்ற இந்த இமேஜை 3 காலமுக்கு ஸ்பேன் பண்ண சொல்லலாம் நம்ம. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல லேபிளை வந்து ரோ 0 காலம் 0 வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்னா காலம் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம 3 அப்படின்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம்லேயே வந்து இந்த இமேஜ் ஃபுல்லாக வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு 3 காலம்லேயும் சேர்த்து இந்த இமேஜ் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 காலம்லேயும் சேர்த்து அந்த இமேஜ் வருது, அதுக்கு கீழே நம்மளுக்கு 3 பட்டன் வருது, பேக்கு நெக்ஸ்ட் எக்ஸிட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதோட ஃபங்க்ஷனை கரெக்டாக கொடுத்துருக்கோம் ரூட் டாட் எக்ஸிட்னு. ஆனால் நம்ம இன்னும் பேக்கும் நெக்ஸ்ட்டும் இன்னும் ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா எதுவுமே நடக்கலை, பட் எக்ஸிட் வந்து நம்ம ரூட் டாட் எக்ஸிட்னு கொடுத்ததுனால அதை கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு அப்ளிகேஷன் எக்ஸிட் ஆகிடுது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் இமேஜுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெக்ஸ்ட் அண்ட் பேக் பட்டனை கிளிக் பண்ணால் எந்த இமேஜில் இப்போ இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே அதுக்கு அடுத்த இமேஜுக்கு நம்மளால் போக முடியும். அதனால் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக எந்த இமேஜில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அப்போ தானே நம்ம கரெக்டாக அதுக்கு அடுத்த இமேஜுக்கு போக முடியும். ஸோ நம்ம டைரெக்டாக ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போதைக்கு எந்த இமேஜில் நம்ம கரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே நம்ம வந்து இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணணும். அதை வச்சு தான் நம்மளால் அடுத்த இமேஜ் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரியே அந்த இமேஜை மாற்ற முடியும். ஸோ நம்ம டைரெக்டாக இதை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த லாம்டா மூலமா எந்த இமேஜில் இப்போ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். இதை பற்றி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். உங்களுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் பற்றி தெரியல அப்படின்னா போன வீடியோவில் நம்ம கேல்குலேட்டர் செய்யும்போது அதை பற்றி பார்த்தோம், அதை போய் மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக பேக்கும் நெக்ஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு பதிலாக இது ரெண்டையுமே வந்து நம்ம லாம்டாவாக மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நான் லாம்டா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு கால் பண்ணி இப்போ கரண்ட்டாக எந்த இமேஜில் இருக்கணும் அந்த இண்டெக்ஸை வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம ஃபஸ்ட் இமேஜில் தானே இருப்போம், ஸோ 0 இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ நான் அதை வந்து 0 அப்படின்னு பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பேக்கையும் வந்து நான் லாம்டாவாக மாற்றிட்டு இதையும் வந்து நான் 0 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் இமேஜில் இருக்கிறனால இது ரெண்டுக்குமே வந்து நம்ம 0 அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டையுமே வந்து நம்ம இந்த இடத்துல வாங்கணும். ஸோ இது வந்து நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டில் நான் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் உள்ளார நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற இடத்துல தான் இப்போ கரண்ட்டாக எந்த இமேஜில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட் பட்டனையும் பேக் பட்டனையும் அழுத்தின உடனே நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இப்போ என்ன ஸ்க்ரீனில் இமேஜ் இருக்குதோ அது ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளால் அதுக்கு அடுத்த இமேஜை ஆட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த லேபிள் அப்படின்றத வந்து நீங்கள் மை அண்டர் ஸ்கோர் லேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் கிரிட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, கிரிட் அண்டர் ஸ்கோர் ஃபர்கெட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மை லேபிள் இருக்கிற என்ன நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அப்படியே டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரன் பண்ணோன்னே நம்மளுக்கு ஜாவா வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் மட்டும்தான் அந்த கிரிட் ஃபர்கெட்டை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பேக் கிளிக் பண்ணோன்னா எதுவுமே இன்ன வரைக்கும் நடக்காது, பட் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் போயிடுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த கிரிட் ஃபர்கெட் மெத்தட் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஒன்று ஆல்ரெடி ஒரு கிரிட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த விஜெட்டுக்கு நீங்கள் கிரிட் ஃபர்கெட்டை கால் பண்ணிங்கன்னா அந்த இடம் இல்லாத மாதிரி உங்களுக்கு அந்த இடத்த வந்து அந்த விஜெட்டை வந்து டெலீட் பண்ணிவிடும் TKinter. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெப் பண்ணணும், அதனால் அதை பண்ணியாச்சு. அதே மாதிரியே பேக் பட்டன் கிளிக் பண்ணால்
வேணாலும் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம பேக் பட்டன்லேயும் போட்டுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்குது இல்லையா, கரண்ட்டாக இந்த இண்டெக்ஸில் இருக்க இமேஜை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனால் இதுக்கு அடுத்து என்ன இமேஜ் இருந்துச்சோ அதை வந்து நம்ம லோட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த லைனில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மை லேபிள் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு கிரிட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு லைனே அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் இப்போ இந்த நெக்ஸ்ட்டில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஜீரோ இண்டெக்ஸில் இருக்கிறதே வந்து ஆட் பண்ணணும். ஆனால் இப்போது நம்ம எந்த இண்டெக்ஸில் இருந்தோமோ அதுக்கு அடுத்த இண்டெக்ஸில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ணலாம், ஜீரோக்கு பதிலாக இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லிவிட்டு மறுபடியும் அதை வந்து கிரிட்டில் ஆட் பண்ணுறீங்க, ஜீரோ காலம் காலம் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மை லேபிள் அப்படின்றது வந்து இப்போ மேலே ஹவர் பண்ணால் நம்மளுக்கு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது இல்லையா. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மை லேபிள் அப்படின்ற மெத்தடை உள்ளாரையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வெளியிலையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தன் என்ன பண்ணுன்னா, இதுக்கு உள்ளார நீங்கள் கொடுத்துருக்க வேரியபிளை வந்து தனியாக வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கும் பைத்தன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வெளியில் இருக்க வேரியபிளும் இந்த உள்ளே இருக்க வேரியபிளும் சேம் தான், அதே தான் நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறனால அதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பைத்தானுக்கு தெரியப்படுத்தணும், அந்த வெளியில் இருக்க வேரியபிள் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்குனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே மேலே வந்துட்டு குளோபல் மை அண்டர்ஸ்கோர் லேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த எரர் போயிடுது பார்த்தீங்களா. இது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பைத்தானுக்கு தெரியும், ஸோ ஓகே நம்ம இந்த மை லேபிள்னு சொல்லியிருக்கிறது வந்து குளோபல்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இது உள்ளாரத யூஸ் பண்ணியிருக்க இடத்துலலாம் இந்த வெளியில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் தான் அதே வேரியபிள் தான், அதை வந்து நம்ம தனியாக டிக்ளேர் பண்ண வேணாம் அப்படின்றது பைத்தானுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வெளியில் இருக்க வேரியபிளையே வந்து நீங்கள் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குளோபல் அப்படின்றத கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே இருந்ததை வந்து ஃபஸ்ட்டு ஃபர்கெட் பண்ண சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதே லேபிள்லையே இப்போ கரண்ட்டாக எந்த இமேஜில் இருந்தோமோ அதுக்கு அடுத்த இமேஜை நம்ம லோட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒனில் இருக்க இமேஜை லோட் பண்ண சொல்லிட்டு ஏற்கனவே எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இது கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகிருக்கு, ஜாவா வந்திருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த இமேஜ் சி ப்ளஸ் ப்ளஸ் இமேஜ் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் பட்டன் ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணேன்னா நம்மளுக்கு போக மாட்டேங்குது இல்லையா. ஸோ ஜாவாலேருந்து சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு வந்துருச்சு, ஸோ ஜீரோ இண்டெக்ஸ்லேருந்து ஒன் இண்டெக்ஸ்க்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ நான் மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணேன்னா ஏன் வந்து அடுத்ததுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் ஜீரோ தான் கால் பண்ணணும் எப்பொழுதுமே அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனால் நம்ம ஜாவாவில் இருக்கும்போது நம்ம கிளிக் பண்ணும்போது ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆச்சு, அதனால் ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பாஸ் ஆகி நம்மளுக்கு அதுக்கு அடுத்த இமேஜ் வந்தது. ஆனால் இப்போ சி ப்ளஸ் ப்ளஸில் நீங்கள் இருக்கும்போது நம்ம கிளிக் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கனால நம்ம ஒன்றுன்னு பாஸ் பண்ணணும். ஆனால் நம்ம மறுபடியும் ஜீரோனே பாஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மறுபடியும் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸே லோட் ஆகி காமிக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே மறுபடியும் இந்த பேக் பட்டனையும் நெக்ஸ்ட் பட்டனையும் நம்ம மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணி இந்த ஜீரோக்கு பதிலாக என்ன இண்டெக்ஸை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து மாற்றி எழுதணும். ஏன்னா இல்லாட்டி எப்பொழுதுமே நம்ம இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜீரோனே பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த நெக்ஸ்ட் மெத்தடில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மாற்றி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது ஜீரோ பாஸ் ஆச்சு. இப்போ செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் கிளிக் பண்ணும்போது நம்ம எந்த இண்டெக்ஸ் இருந்தோமோ அந்த இண்டெக்ஸ்க்கு அடுத்த இண்டெக்ஸை நம்ம பாஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஏதாவது எப்போயாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக எந்த இமேஜை நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா. அதனால தான் நம்ம இனிஷியலாக ஜீரோன்னு பாஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டோம், நமக்கு வந்து அடுத்த இமேஜையும் லோட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது இமேஜில் இருக்கோம் இல்லையா, ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒனில் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் இருக்கும்போது பேக் பட்டனையும் நெக்ஸ்ட் பட்டனையும் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் தான் பாஸ் ஆகணும். ஸோ நம்ம இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணணும், இந்த நெக்ஸ்ட்லேயும் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணணும். இப்போது நம்ம இந்த பட்டனை மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அதனால் மறுபடியும் அந்த வந்து நம்ம கிரிட்டில் போட்டுக்கலாம். அதனால் இந்த கிரிட்டில் ஏற்கனவே நான் போட்டு இந்த கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இப்போ அந்த எக்ஸிட் பட்டனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பேக் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வெளியில் என்ன சொல்லியிருக்கோம்னா, எப்பொழுதுமே ஃபஸ்ட் இமேஜில் தான் லோட் பண்ணுவோன்றதுனால ஜீரோன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நெக்ஸ்ட் மெத்தடுக்கு உள்ளார நம்ம இப்போ வந்து இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் இமேஜுக்கு மாறிட்டோம். அதனால் நம்ம ஜீரோக்கு பதிலாக இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன்னை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பட்டனை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனிஷியலாக ஜாவா லோட் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணேன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பைத்தான் லோட் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா அடுத்தடுத்த இமேஜ் போயிட்டே இருக்குது. இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுறேன்னு வைங்க, இப்போ வந்து இமேஜ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம வந்து இமேஜை டெலீட் பண்ணிட்டோம், ஆனால் எந்த வேறு ஒரு இமேஜுமே லோட் ஆகலை. ஏன்னா நம்ம கேலரியில் பார்த்திங்கன்னா மூணே மூணு இமேஜ் தான் இருக்குது, ஆனால் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கோம், எதுவுமே நம்ம வந்து கோடில் செக் பண்ணவே சொல்ல, நம்ம வந்து கடைசி இமேஜுக்கு வந்துட்டோமா இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணவே இல்லை. அதனால் வந்து நம்மளுக்கு எரர் மாதிரி, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்சோலில் கீழே எரர் வந்திருக்கு, லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்லாம் எரர் வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மெத்தட் ரன் ஆகும். ஃபஸ்ட் எடுத்தோடனே டேரெக்டாக வந்து கிரிட்டை ஃபர்கெட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இமேஜை லோட் பண்ணுறோம் இல்லையா. பட் அதுக்கு முன்னாடி இதுதான் கடைசி இமேஜாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த இமேஜை நம்மளால் லோட் பண்ண முடியும். செக் பண்ணாமே லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் ரேஞ்ச் எரர் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபர்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு டூவா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கேலரியில் மூணு இமேஜ் தானே இருக்குது, அதனால் டூ தான் கடைசி இண்டெக்ஸாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இண்டெக்ஸ் டூவாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், எதுவுமே மாற்ற தேவையில்லை. நம்ம இமேஜெல்லாம் மாற்றாமல் எதுவுமே பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக ஜாவா இருக்குது, நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு சி ப்ளஸ் ப்ளஸ் வருது, நான் மறுபடியும் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணால் பைத்தான் வருது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணேன்னா எதுவுமே நடக்காது, ஏன்னா இண்டெக்ஸ் வந்து டூ ஆகிடுச்சு, நம்மளால் அடுத்த இமேஜுக்கு போக முடியாது இல்லையா. அதனால் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து எதுவுமே மாறாமல் அதை வந்து அப்படியே காமிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண வச்சாச்சு, எக்ஸிட் பட்டன் ஏற்கனவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கடைசியாக பண்ண வேண்டியது வந்து நம்மளுடைய பேக் பட்டன். ஸோ பேக் பட்டனில் இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபர்கெட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பேக் அண்ட் நெக்ஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் சேமாக தான் பண்ணுவோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி நான் பேக் பட்டன்லேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, பேக் பட்டனில் வந்து ஃபஸ்ட் இமேஜில் இருந்தோன்னா நம்மளால் அதுக்கு பின்னாடி போக முடியாது இல்லையா. அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, டூக்கு பதிலாக ஜீரோவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் இமேஜில் இருந்தோன்னா பேக் பட்டன் அழுத்தினோன்னா நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால் ஜீரோவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் அழுத்தும் போது இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் பண்ணோம் இல்லையா, ஆனால் இப்போ நம்ம பேக் பட்டன் பண்ணோன்னா நம்ம இண்டெக்ஸ் மைனஸ் ஒனில் இருக்க இமேஜை லோட் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு முன்னாடி கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துலலாம் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பேக் பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட் ஃபோட்டோ கேலரி ஆப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக ஃபஸ்ட் இமேஜ் லோட் பண்ணுறோம், அதனால் ஜாவா வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா சி ப்ளஸ் ப்ளஸ் வருது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னா பைத்தான் வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணனாலும் எதுவுமே மாறல. பட் இப்போ பேக் அப்படின்னு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு மறுபடியும் சி ப்ளஸ் ப்ளஸ் வருது, மறுபடியும் பேக்குன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஜாவா இமேஜ் வருது. இதுக்கு பின்னாடியும் நம்மளால் போக முடியாது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஃபோட்டோ கேலரி ஆப்பை வந்து நம்மளால் இப்போ TKinter யூஸ் பண்ணி பைத்தானில் பண்ண முடியும். ஸோ இதுவே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூணு பட்டன் தான் இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. பட் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி இவ்வளோ தான். நம்ம ஒரு ஃபோட்டோ கேலரி ஆப் பண்ணோன்னா எப்படி வந்து ஒரு இமேஜை லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி வந்து நம்ம பேக் பட்டன் நெக்ஸ்ட் பட்டன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணி ஒரு இமேஜை காமிக்கிறது அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோ கேலரி ஆப் மூலமா நம்ம கற்றுக்கிட்டோம். இதோட கோடை நான் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கோட் எழுதி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.